இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஷோ சீரியலில் இந்த அறிவாளியான புத்திசாலியான அதே சமயத்தில் இந்த குடும்பத்தினோட மிகப்பெரிய தியாகியான தனம் அவர்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாமே நமக்கு வந்து அவ்வளோ எரிச்சல் தர மாதிரி விஷயங்களாக தான் இருக்குது. ஒரு கேன்சர் விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மீனாவையும் சொல்ல விடாமல் தடுத்து மீனாவை வந்து அதை வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க. சத்தியத்தை சொன்னால் அக்கா தலை டமா இல்லை அப்படின்னு வெடிச்சிடும் தெரியுமா அப்படின்னு வந்து சத்தியத்துக்கெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துற நேரத்தில் இதை விட எவ்வளோ முக்கியமான விஷயம் அவங்களோட உயிரை காப்பாற்றுறது யார்கிட்டயா சொல்லி இவங்க நம்மளால வந்து நம்ம சொன்னா கேக்குற மாதிரி இல்ல குடும்பத்துல எல்லாருமே சொல்றோம் அப்படின்னா வந்து எல்லாரும் சேர்ந்து பேசி உங்களை எப்படியாவது இந்த ட்ரீட்மெண்ட் கூட்டு போவாங்க பதறி போயிடுவாங்க. ட்ரீட்மெண்ட் தான் நம்ம முக்கியமான விஷயம். இப்போ வந்து வடைகாப்பாகட்டும் இல்ல வந்து இந்த கிரகப்பிரவேசம் ஆகட்டும் இல்ல கடனை கட்டுறதாகட்டும் இது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் என்ன ட்ரீட்மெண்ட். ஏன்னா வந்து டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நாள் தள்ள 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 அது உடம்புல பரவ ஆரம்பிச்சிருச்சு கேன்சர் அப்படின்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பிழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற இடம் வரதுக்கு முன்னாடி இதை செய்யணும் தானே. ஆனால் மீனா அவ்வளோ தூரம் படித்தவங்க தனமும் படித்தவங்க இந்த கதையில் இந்த கதையும் சரி பாக்கியலட்சுமியும் சரி படித்தவங்க அப்படிங்கிறனாலும் கூட வந்து படிப்புக்கு வந்து கொஞ்சம் கூட அதுக்கான ஒரு மூளை அறிவோ இல்லை ஒரு சிந்திக்கிற திறனோ இருக்க மாதிரி காமிக்கவே மாட்டாங்க. இப்போ எப்படியோ முல்லைக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு. முல்லையே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. முல்லை மூலமாக இது கதிருக்கு உண்மை தெரிஞ்சு கதிர் வந்து அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம் எல்லாத்தையும் நிறுத்துங்க இந்த ஆடி மாதத்துலேயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு குழந்தைய முதல்ல சர்ஜரி பண்ணி வெளில எடுத்து நீங்கள் வந்து நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு ஹெல்த்தியாக வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாயிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறதா முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லாமல் இப்போ அடுத்து முல்லைக்கு தெரிஞ்சிச்சு முல்லைகிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க அவங்க யார்ட்டையும் சொல்லாமல் அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐசுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் பூசா பிறந்த அந்த குழந்தை கயல் பாப்பாக்கு தெரிஞ்சு அப்புறமா பாண்டியனுக்கு தெரிஞ்சு கடைசியாக தான் மூர்த்தி எனக்கு தெரிஞ்சுன்னு இழுத்துட்டு போகாமல் டக்கு டக்கு டக்குன்னு இந்த கதையை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொண்டு போகிறது கதைக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். ஒருவேளை முல்லையும் யார்ட்டையும் சொல்லாமல் இழுத்தடிச்சிட்டே நானும் ஓகே நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஷோ சீரியலில் இந்த